வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னிடாக்ஸில் என்ன வீடியோ போகிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலுமே இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலுமே இருக்கா அப்படிங்குறத வந்து நீங்கள் நம்ம பார்த்துருவோமா சரிங்களா பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது உண்மையிலுமே அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்றைக்குமே மனம் வந்து தெளிவான ஒரு நிலையில் இருக்கணும் இந்த இரண்டு வேறுபட வேறுபட்ட ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து மனிதன் தன்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி உண்டாக்கி கொண்டது தானே தவிர இயற்கையாக அப்படியே எந்த விதமான ஒரு நிகழ்வும் கிடையாது சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கும் நாம் ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயல் என்ன ஆகுது ஒரு அது ஒரு சரி அப்படியே வச்சுக்கும் ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயலுக்கு உண்டான வினை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது இது நமக்கு ஏற்பட்டாலும் சரி நாம் செய்யக்கூடிய செயலால் ஒரு வினை பிறரை பாதித்தாலும் சரி பாதிப்புனா நெகட்டிவ்னு எடுக்கக்கூடாது ஏதோ ஒரு வகையில் நன்மையோ தீமை ஏதோ ஒரு வகையில் பிறரை பாதிக்கும் பொழுதும் சரி இப்போ இந்த செயலுக்கு உண்டான வினைன்னு ஒன்று ஏற்படுது அதை வந்து அனுபவிக்கக்கூடியவர் பேர் ஒன்று நாம இன்னொன்று பிறர் ஒருத்தர் இப்போ இந்த அனுபவிக்கக்கூடியவர் வந்து நாம் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் செஞ்சிருப்போம் சரிங்களா நல்லாயிருக்கட்டியா அப்படின்னு செஞ்சுருப்போம் ஆனால் அந்த ரிசீவிங் எண்ணில் அது அந்த வினையை அனுபவிக்கக்கூடிய அந்த எதுத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க அதை வந்து நன்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அது நான் தான் கேட்கவே இல்லை இவனை யார் செஞ்சால் இப்போ நீ பார் செஞ்ச காரணத்துல இப்போ எனக்கு சரியான தலைவலி டென்ஷன் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம செஞ்ச நம்ம என்னமோ நல்லது தான் செஞ்சுருப்போம் ஆனால் ரிசீவிங் எண்ணில் அதை அப்படி வாங்கிக்கலையே அப்போ அது இன்னவாக மாறுப்போம் அதை இன்றைக்கி அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா அப்போ நமக்கு பாமா வந்து சேர்ந்துருமோ அவ அந்த ஆன்மாவை ஒரு தேவையில்லாத ஒரு தொந்தரவுக்கு ஆளாக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துடுச்சுன்னா பெருவாரியாக அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் இப்போது ஒரு அப்பா அம்மாவாக இருக்கக்கூடியவர்கள் என்னன்னு சொல்கிறாங்க என் குழந்தைக்கெல்லாம் நான் நல்லது தான் ஏன் செய்கிறேன் அவன் ஏற்று அவனுக்கு இன்னும் புரியல அவனுக்கு அதை ஏற்றுக்கல நிறைய பேர் வந்து அப்படி நினச்சி நினச்சி தான் குழந்தையில போய் டார்ச்சர் பண்ணிடுறாங்க அப்போது அந்த ரிசீவிங் எண்டில் அதை சரியாக ரிசீவ் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாலும் ஒன்று இன்னொன்று நீ செய்யறது எனக்கு தேவையில்லை நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும் எனக்கு முக்கால்வாசி பிரச்சனை எனக்கு வராதுன்னு சொல்லக்கூடிய எண்டில் இருக்காங்கன்னா அப்போ நான் நல்லது என்று நினைத்து செய்தாலும் அது ஒரு பாவமாக வந்து முடிஞ்சிடும் இது ஒன்று இப்போ இந்த ரிசீவிங் எண்டில் பிடிக்காமல் ஒரு வந்து ரிசீவ் பண்ணுறாங்க இவங்க வந்து நம்மகிட்டே வந்து சொல்கிறாங்க இவர் இப்படி எல்லாம் பண்ணுறையே நீ நல்லது தான் நினச்சி பண்ணுற நான் உன்னை ஒன்றும் சொல்லலை ஆனால் இது இப்படி பண்ணுறதுனால எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்கியா கொஞ்சம் இரு அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அவ்வளோ நேரம் நம்ம நல்லது தான் செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் அவங்க இப்படி வந்து பொறுமையாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதுவாறு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் நமக்கே புரியுது ஆடடா இப்படி ஆகி போச்சா அப்படின்னு இப்போ நமக்கே தோணிரும் என்னது நாம் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுவீங்க இவ்வளோ நாள் நன்மைன்னு நினச்சி நீங்கள் செஞ்ச ஒரு காரியம் பொசுக்குன்னு தப்புன்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா இப்போ நீங்கள் செஞ்சது நன்மையாகுமா தீமையாகுமா இது பாவ கணக்கில் வருமா புண்ணிய கணக்கில் வருமா இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்துருக்கீங்களா அதில் அவங்க அப்பா பையனுக்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயம் அதே தான் இப்போ அவங்க அப்பா செஞ்சது பாவமாக புண்ணியமாக இல்லை அந்த பையன் செஞ்சது பாவமாக புண்ணியமா இப்போ இது எந்த கேட்டகிரியில் கொண்டு போய் வைப்போம் உண்மையு சொல்லப்போன்னா எந்த கேட்டகிரிலையும் போய் வைக்க முடியாது என்னை இயற்கை அந்த மாதிரி ஒரு இது அந் இந்த மாதிரி ஒரு கோட்பாடுகளை இயற்கை உண்டு பண்ணவே இல்லை இயற்கையில் ஒரு செயல் செயலுக்கு உண்டான வினை இவ்வளோ மட்டும்தான் இருக்குது அந்த செயலையும் வினையையும் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதற்கு போல அதற்குண்டான ஒரு பலாபலன் நம்மை வந்து சேர்கிறது இவ்வளோதான் நல்லா புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுக்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டட ஒன்றும் கிடையாது அவ்வளோ ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இல்லை இருந்தாலும் ஒரு இலகுவான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க சட்ட புத்தகத்தில் கொலை செய்தவனுக்கு இ தண்டனை கொடுக்க வேண்டும்னு சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்காங்க இவ்வளோதான் இருக்குது சரிங்களா கொலை செய்தவனுக்கு பத்து வருட தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ இந்த மாதிரி ஒரு ஒரு தண்டனையும் எழுதியிருக்காங்க இப்போது ஒரு ஆளை பிடிச்சிட்டு வராங்க ஈவன் கொலையாளி அப்படின்னு கொண்டு வந்து போலீஸ் கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்து அவங்களை நிறுத்துது இந்த நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுநிலை ஆளர் யார் ஜட்ஜு ஜட்ஜ் ஐயா சரிங்களா அவர் வந்து விசாரிக்கிறார் கேஸை இப்போ விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஜட்ஜு ஏன்ப்பா என்ன பண்ணினேன் ஏன் அப்படி கொலை பண்ணேன்னு கேட்குறார் அவன் என்ன சொல்கிறான்னா ஐயா நானே பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக தான் இருந்தேன் ஒரு படுவாகி வந்தான் என் பொண்டாட்டி தொ தொந்தரவு ஒன்றியோ என் குழந்தைகள் இது பண்ணி என் குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து எங்களை வந்து காயப்படுத்துறதுக்காக ஒருத்தன் வந்தான் அவனை தற்காத்து நின்று அதாவது அவனுக்கு எதிர்த்து போராடி என் குடும்பத்தை தற்காக்கிறதுக்காகனு ஒரு செயல் செய்ய வேண்டியதாக போச்சு இதனால் அந்த நிகழ்வு நடக்கும்போது அவன் கொலை விடப்பட்டான் இவ்வளோதான் இதுதான் அந்த நடந்த நிகழ்வு இப்போ இது தாங்க ஏன் நடந்ததுன்னு சட்ட புத்தகத்தில் கொலை செஞ்சவனுக்கு இந்த தூக்கு இல்லை இந்த மாதிரி பண்ணவனுக்கு இந்த மாதிரி ஆயுள் தண்டனையோ இல்லை இத்தனை வருடமோ கடுங்காவல் தண்டனை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கு இப்போ இந்த ஆளுக்கு இதை கொடுக்கணுமா கூடாதான் இப்போ அந்த ஜட்ஜ் என்ன ஒன்றுவாரு இப்போ இது எப்படி அணுகணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கேன் கொலை அப்படிங்கிறது தவறான ஒரு செயலாக தான் கருதப்படுகிறது ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு வீட்டிற்கு தலைவனானவன் ஒரு கணவனோ ஒரு தகப்பனானவன் தன் குடும்பத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடமையும் கூட இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த ஆள் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டான்னு பார்த்தேன்னா அது தப்பு ஆனால் தன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு கடமையில் அந்த ஒரு நிக செயல் அப்படிங்கிறத செய்யும் பொழுது எதாச்சியாக ஆக்சிடென்டலாக அந்த ஒரு இறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு தன்னை தர் தன்னையும் தன் ம குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக தற்காத்து கொள்வதற்காக செய்யப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுனால இது தண்டனையாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது படாது இந்த ஒரு சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கொலை ஒன்று தான் சரிங்களா இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லும் போது உங்களுக்கு புரியும் ஒரு தீவிரவாதி குண்டு வைக்கிறான் இப்போ எந்த இடத்துலையும் கொலை தான் நடக்குது சரிங்களா சரி குண்டுனா மாஸ் மர்டர் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க சரி ஒருத்தனை கொண்டுட்டாங்க ஒரு தீவிரவாதி ஒருத்தனை கொண்டான் என்ன ஒன்றுனா நமக்கு கம்மியாக தெரியுது பெருசாக பெருசாக கொலைன்னு பார்க்கறது இல்லை சரி பரவாயில்ல ஒரு குடும்பத்தில் என்ன ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க நாலு பேருமா ஒரு தீவிரவாதின்னு ஒரு நாலு பேர்த்த கொண்டான்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இதுவும் கொலைதான் இப்போது இந்த ஒரு ஒருத்தனை ஒருத்தன் கொன்னதும் இந்த ஆள் வந்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வந்து ரெண்டுமே கொலை தான் சமமாக பார்க்கும்போது கொலை கொலைன்னு தான் வருது ஆனால் தீவிரவாதி கொண்ட கொலைக்கும் இந்த கணவனானவன் குடும்ப தலைவன் செய்த அந்த ஒரு கொலைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இந்த வித்தியாசத்தை தான் இறைவன் பார்க்கிறார் ஓ சரி அவன் தன் கடமையை செஞ்சிருக்கான் அப்போ அந்த இடத்துல அவனுக்கு வந்து என்ன மாதிரி தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை கடுங்காவல் தண்டனை இதெல்லாம் தேவையில்லை அவன் அவன் கடமையை செஞ்சுருக்கான் ஏன் அப்போ அந்த கடமைக்கு உண்டான பலன் கொடு இப்போ நம்ம மன்னர் மன்னன் அப்படிங்கிற ஒரு வந்து இதை எழுதியிருக்காள் ராஜராஜ சோழன் சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கு மஞ்சள் கலர் அட்டை போட்ட ஒரு புத்தகம் அதில் பாருங்க இந்த மாதிரி வழக்கெல்லாம் அவர் எழுதியிருக்கார் கல்வெட்டுகளில் இருந்தது வந்து அவர் எடுத்து எழுதியிருக்கார் இதே மாதிரி ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்கும்போது அங்கே வந்து அந்த இவங்க இருப்பாங்களே அந்த குரூப்பு ஜட்ஜு அதுக்கு ஏதோ ஒரு பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க மறந்துட்டேன் அவங்க என்ன பண்ணுறாங்க ஓ சரி நீ செய்தது சரியாக இருந்தாலும் கொலை செய்தது தவறு தான் நீ என்ன பண்ணுற ஒரு வாரம் வந்து கோயிலில் வந்து உழவார பண்ணி பண்ணணும்ப்பா ஒரு பத்து நாள் நீ உழவார பண்ணி பண்ணும்ப்பா இதுதான் தண்டனை கோயிலை சுத்தம் பண்ணியா பத்து நாள் உனக்கு வேலை வந்து கோயிலில் தான் ஏன் நீ கோயிலை விட்டு எங்கேயும் போகக்கூடாது கோயிலில் உழவார் பண்ணி ஒன்று அதுதான் அவனுக்கு தண்டனை எவ்வளோ ஒரு இலகுவான தண்டனை ஏன்னா அவன் நேர்மையானவன் அவன் அவன் கடமையை செஞ்சுருக்கான் அப்போ அதற்கு வந்து அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை தண்டனை கொடுக்கணும் கொலை செஞ்சதுக்கு தண்டனை இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு அப்போது இதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு தவறு இழைத்தவனுக்கு உண்மையாலுமே தவறு இழைத்தவனுக்கு வேற மாதிரி தண்டனை இருக்கும் இல்லையா இதை புரிஞ்சுக்கணுங்க இப்போது ஒரு தீவிரவாதியை பொறுத்த வரைக்கும் தான் குண்டு வைக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு சரி ஒரு போலீஸ்காரரை பொறுத்த வரைக்கும் அந்த குண்டு வைக்கிறதுங்கிறது தவறு அப்போது குண்டு வைக்கிறதுங்கிறது நிகழ்வு ஒன்று தான் பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து ரெண்டு மாறி மாறிடுது பார்த்தீங்களா தீவிரவாதி பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கிற ஒரு விஷயம் போலீஸ்காரரை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியுது இப்போ இதில் எது சரி எது தப்பு நிகழ்வு ஒன்று தான் பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து அது மாறிடும் அப்போது இறைவன் அதை எப்படி நிர்ணயிக்கிறான் இடம் பொருள் ஏவலறிந்து ஒரு மனிதன் தன்னுடைய மனோநிலையின்படி இது சரி அப்படின்னு நினச்சி செய்யும் பொழுது அதை மட்டும் அந்த இடத்துல கணிக்கிறார் ஒரு சில நிகழ்வுகள் முழுக்க முழுக்க ஒரு ஒரு உயிருக்கு பாதகமான ஒரு நிகழ்வாக வரும்பொழுது அது பூரணமாகவே இது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு ஒதுக்கப்படுது அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க இங்கே எப்படி நமக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அங்கேயும் இது மாதிரி கேள்வி கேட்கப்படும் ஏன் பண்ணினேன் இப்படி அப்படின்னு அப்போ அந்த நிகழ்வுகளை வந்து ஏற்ற இறக்கமா இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஒருத்தன் போராடினா அதே நேரத்தில் ஒருத்தர் இருந்திருக்கான் அப்போ இது போல் அங்கேயும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் படி நமக்கு ஒரு தண்டனை அப்படி ஓ இவன் பாவதாரி அப்போ பூ அனுப்பு பூமிக்கு மறுக்க அனுப்பு அவன் திருப்பி போ இல்லை கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து திருப்பியும் எல்லாம் திருந்தி மேலே வா திருப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க இல்லை இந்த மாதிரி பண்ணியிருக்கானே இவனுக்கு அங்கே பாராட்டே கிடைக்கும் நம்ம ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் இதெல்லாம் பார்க்குறோம் அவனுக்கு பாராட்டே கிடைக்கும் சரிங்களா அப்போது ஒரு ஒரு இப்போ போலீஸ்காரரோ இல்லை ஒரு இராணுவத்தில் இருக்கிறவரோ பாவதாரியாவை கண் கருதப்படுவாங்க இல்லை பட் அவங்க செய்த செயலுக்கு உண்டான வினையவர்கள் அணுவிப்பார்கள் அது வேறு விஷயவர்கள் பாவதாரிகளாக கருதப்படும் ஏன்னா அது அவனுடைய கடமை தன்னுடைய நாட்டை காக்க வேண்டும்கிறது அவனுடைய கடமையாக முன்னெடுத்து செய்கிற பாருங்க ஸோ இந்த இதெல்லாம் புரிஞ்சுதான் அப்போ இந்த உலகத்தில் வந்து பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது ஒரு 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 அப்படின்னு ஒன்று கிடையாது இயற்கையில் அப்படின்னு ஒன்று கிடையாது இது பார்ப்பதை பொறுத்தும் அணுகக்கூடிய முறை பொறுத்தும் இந்த இடத்துல மாறுபடுது இவ்வளோதான் சரி முழுக்க பாவமாக கருதப்படக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது ஒன்று நடந்துடுச்சு சரிங்களா இதற்கு வந்து நமக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது ஒரு துன்பமான ஒரு வாழ்வு அப்படிங்கிறது இருக்குது அதை அனுபவித்து அவங்க திருந்தி மேலே வர்றாங்க இது ஒன்று இருக்கணும் சரிப்பா புண்ணியம்னு கருதக்கூடியது இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நல்ல ஒரு நிலையான அதாவது நம்மை போலவே இன்னொரு உலக அந்த இடம் சொர்க்கம்னு அப்படின்னு சொல்லக்கூடியது நிம்மதி மட்டுமே எல்லாமே கிடைக்கும் நிம்மதி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நமக்கு ஒரு 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 இது கிடைக்கும் என்ன சொல்கிறது ஒரு அங்கே போய் கொஞ்சம் நாள் இருந்துட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு புண்ணியம் அப்படிங்கிறத நமக்கு வந்து கிடைக்கும் இருந்துட்டு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற நமக்கு வந்து ஏற்படுத்தி தருவாங்க அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் போய் பறந்து ஏன் நம்ம ஒரு ஒரு ஐம்பது வருஷம் இருக்கிறேன்னா ஒரு ஐயாயிரம் வருஷம் இருப்பாங்க நம்ம ஒரு எண்பது வருஷம் இருக்கோன்னா உங்க ஒரு எட்டாயிரம் வருஷம் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ அந்த மாதிரி இருந்து எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சு நாம் செய்த புண்ணியத்திற்கு உண்டான எல்லா பலன்களையும் அனுபவித்த பிறகு நமக்கு இன்னும் இந்த பி பிடிப்பற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படல பாருங்க நம்மளுடைய பிடிப்பு எங்கள்லாம் இருக்கு பூமியிலயே தான் இருக்கு எல்லாம் முடிஞ்சுதான் வயா அங்க திருப்பி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கும் அவன் அங்கே யோகியமா நடந்தானா அண்ணா நடந்தாங்க அங்கேயும் புண்ணியம் பண்ணனா சூப்பரியா இன்னும் மேலே தான் அனுப்பிச்சு விடு அங்கே போட்டோம் இல்லை இல்லை அங்கே எல்லாம் சுகமாக அனுபவிச்சாங்க இன்னும் திருந்திருக்கு ஒன்று வாட்டம் காணோம் இன்னும் அந்த பிடிப்பை அவங்கள்ட்ட இருக்குதுங்க சரிப்பா பழைய இடத்துக்கு அனுப்பிச்சி விடு திருப்பி பூமிக்கு அனுப்பிச்சுடுவாங்க அப்போ புண்ணியத்திற்கு உண்டானதான் அனுபவிச்சுட்டு திருப்பி அங்கே வந்துடணும் அங்கே இன்னும் புண்ணியம் செஞ்சால் மேலே வரலாம் இல்லைன்னா கீழே வர வேண்டியதுதான் அதே இடத்துல இருந்து இறைவனை உணர்ந்து முக்தி பேரும் பெறலாம் இல்லை திருப்பி பூமிக்கு வந்து முக்தி பேர் அப்படிங்கிறத பெறலாம் இப்போ இந்த முக்தி பேர் அப்படிங்கிறது பொழுது இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் இது பாவம் இது புண்ணியம் அப்படின்னு செய்யக்கூடிய எந்த செயலும் செய்யாமல்னால புரிஞ்சுக்கணும் பாவமும் செய்யக்கூடாது புண்ணியமும் செய்யக்கூடாது ஒரு பிள்ளை வந்து ஏதாவது தப்பு பண்ணுறாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து நான் வந்து ஒரு ஞானி ஆகிட்டேன் இப்போ அந்த ஞானி ஆனோன்னு நான் புண்ணியம் செய்யக்கூடாது பாவம் தான் செய்யக்கூடாது புண்ணியமும் செஞ்சால் எனக்கு முக்தி கிடைக்காதோ அப்போ அந்த பிள்ளையை தொந்தரவு பண்ணுற இப்படி பார்த்துட்டு பாட்டுக்கு போயிடலாமா அந்த இடத்துல அந்த அந்த இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படணும் அந்த இடத்துல அதை தடுக்கலாம் தட்டி கேட்கணும் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் ஆஹா புண்ணியம் செஞ்சிட்டேயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தோட சுற்றக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல அதை புரிஞ்சுக்கணும் அப்போ எந்த இடத்துல என்ன பண்ணணும் அதனால தான் நம்மளுடைய யானையர்கள் ஒரு பலி கொடுக்கும் பொழுதெல்லாம் போய் தடுத்தாங்க தடுத்ததுக்கு பிறகு ஆ புனியம் செஞ்சிட்ரு புனியம் செஞ்சுட்டேன் ஆ சூப்பர்யா இன்னைக்கு இன்னைக்கு கோட்டாலும் ஒன்று டிக் போடு இன்னைக்கு ஒரு புண்ணியம் அப்படி ஒரு எண்ணம் அவர்கள்கிட்ட இருக்காது இது பாவம் இது புண்ணியம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்காது பிற உயிரினுடைய நன்மையை கருதுவார்களே தவிர அந்த நன்மையினால் தனக்கு என்ன நடக்குங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களிடம் ஏற்ப எழவே எழாது அப்போ பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் உண்டான எண்ணங்கள் அவர்கள்ட்ட எழாத ஒரு காரணத்தினால் எதையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை பெற்ற ஒரு காரணத்தினால அவர்கள் பிறவானிலை அப்படிங்கிறத அடையிறாங்க இறைவனுடைய நிலை என்ன இதற்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைன்னு பார்த்தோமா ஆக்கம் அளவு இறுதியிலாய் ஸோ அவனுக்கு அவன் அவன் வந்து அவனை யாரோ உருவாக்குனாங்கன்னு கிடையாது அவனை அளந்து வாக்குறதுக்கு உண்டான கருவியும் கிடையாது அவனுக்கு முடிவு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இது எதுவுமே இறைவனுக்கு கிடையாது ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்து உலகம் தான் எல்லா உலகையும் ஆக்குவாய் படைக்கிறது காப்பாய் காக்கிறது அழிப்பாய் அப்போ இந்த மூணு தொழில்கள் செய்து இன்னொன்று செய்கிறார் மறைத்தல் அருளல்னு ஒரு ரெண்டு செய்கிற பாருங்கள் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நான் பிறந்துட்டேன் எனக்கு புரியுது நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாத்திற்கும் இருந்து அனைத்து தொழில்களையும் செய்யக்கூடியவனே இத்தனை தொழில் செய்தாலும் அதன் மீது எந்த விதமான ஒரு பற்றும் இல்லாமல் அதிலிருந்து விலகி இருந்து ஆனால் உன்னுடைய கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கவர் அப்படிப்பட்ட இறைவனே உன்னை தொழுது நிற்பவருடன் என்னையும் சேர்த்தருள் யார் சண்டைக்காரங்காலேயே போய் விழுந்துடுறது தான் அவ்வளோதான் அரியவர்களினுடையது நீதான் பெரியலா எனக்கு இருக்கிற பிரச்சனையும் தான் வருதா நீ அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு தாண்டி நிற்கிற போல் ஆ சரி 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 இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள் அல்ல கொடுத்துட்றேன் என்னை நீயே காப்பாற்று காப்பாற்ற சாமி அது அது வாவாது உண்மையாலுமே சாமி தான் பாவம் நம்மகிட்ட மாட்டிகிட்டு அது காப்பாற்றும் அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்ககிட்ட போய் சேரணும்னா நம்ம எப்படி இருக்கணும் நாமும் அப்பாற்பட்ட ஒரு நிலையோடு இருக்கணும் இங்கே என்ன செய்தாலும் செய்த செயலுக்குண்டான வினை இதுதான் இந்த வினை என்னை அண்டும் அப்படின்னோ இந்த வினையினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு எனக்கு வருங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மனசில் வாங்கிக்காம செயல் செய்தேன் அவ்வளோ மட்டும்தான் அதுவும் நான் செஞ்சேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க நீ சொன்ன நான் செஞ்சேன் எனக்கு அதுக்கு ஒரு சம்மதம் இல்லை அப்படியே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு அப்போ அவர்கள்ட்ட எந்த விதமான அசைவும் இருக்காது அசைவுன்னா என்ன உடல் அசைவில்லை மனதால் எந்த விதமான அசைவும் இருக்காது இவர்களே முக்தி நிலைக்கு போகக்கூடியவர்கள் பத்தாயிரரூவா கட்டுறதுனால எல்லாம் முக்திக்கு போயிட மாட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மனப்பக்குவத்தை கொள்ளுங்கள் முக்தி பேர் அப்படிங்கிற நமக்கு வாய்க்க பெறும் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கோம் வரந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போது வரையும் துரது இணைந்தங்கள் நான் பண்ணி நன்றி வணக்கம்